நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட்டை மையமாக வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு ஆட் வந்து சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு நிறைய எதிர்ப்புகள் இந்திய தரப்புலேருந்து கொடுக்கப்பட்டு இருக்கு. அப்படி என்ன ஆட் கிரியேட் பண்ணாங்க, யாரை மையமாக வச்சு கிரியேட் பண்ணியிருக்காங்க, எதனால எதிர்ப்புகள் தெரிவிக்கப்படுது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கிரிக்கெட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ விளையாட்டுகள் இருந்தாலும் அதிகளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விளையாட்டுனா அது கிரிக்கெட் தாங்க. அதுக்கு தான் இருக்கிறதுலே ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். கிரிக்கெட் வேர்ல்டு கப் வந்து தொடங்கிடுச்சு, இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இந்தியா வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கூடவும் ஆஸ்திரேலியா கூடவும் சூப்பராக வின் பண்ணிட்டாங்க. அடுத்த மேட்ச் இந்தியா வந்து நியூசிலாந்து கூட இன்றைக்கி விளையாட போகிறாங்க. இதை தொடர்ந்து வர ஞாயிற்றுக்கிழமை இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து நடக்க போகுதுங்க. இந்தியா வந்து எத்தனையோ டீம் உலகத்தில் இருக்க மற்ற எல்லா நாடுகள் கூட விளையாண்டாலுமே பாகிஸ்தான் கூட விளையாடுறதுன்றது ஒரு அதிகபட்ச எதிர்பார்ப்புனே சொல்லலாங்க. எல்லா மீடியாக்கள் ஆகட்டும், மற்ற மேட்ச்லாம் பார்க்காதவங்க கூட, ஏ இன்றைக்கி இந்தியா பாகிஸ்தான் மேட்சாப்பா, இன்றைக்கி கண்டிப்பாக பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்க்குற அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மேட்ச்னு சொல்லலாம். இந்தியாவில் இருக்கிறவங்க இந்த மேட்சுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்கும் போது பாகிஸ்தானில் இருக்கிறவங்க காமிக்காமல் இருப்பாங்களா? அவங்களும் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அப்படின்னா ஓரளவுக்கு அதிகபட்ச இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க போல. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டிவி சேனல் ஜாஸ் டிவி அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து இந்த மேட்ச்சை வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க போல. அவங்க வந்து அதுக்காக ஒரு ஆடை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆடில் அபிநந்தன் வர்தமான், அதாவது இப்போ வந்து பாகிஸ்தான்லேயும் ரொம்பவே ஃபேமஸான நபர் ஆகிட்டார் இல்லையா, ஏன்னா அபிநந்தன் அவர்கள் வந்து இங்கேருந்து எல்லை தாண்டி அங்கே போய் மாட்டிக்கிட்டு அதன் பிறகு அங்கேருந்து உயிரோடு திரும்ப வந்திருக்கார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய செய்தியாச்சு. உலக அளவில் எல்லாருமே பார்க்கப்பட்ட பேசப்பட்ட ஒரு செய்தியாக மாறுச்சு. அதன் பிறகு அபிநந்தன் அவர்கள் ஒரு ஹீரோவாக தாங்க பார்க்கப்பட்டார். இந்தியாவில் மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் முழுவதுமே அறியப்பட்ட ஒரு நபராக அபிநந்தன் வர்தமான் அவர்கள் வந்து மாறிட்டார். இப்போ அவர் வந்து அந்த சமயத்தில் மாட்டின சமயத்தில் எப்படி இருந்தார், ஒரு பெரிய மீசை வச்சுட்டு இருந்தார் இல்லையா, அதே ஐடென்டிஃபிகேஷனோட ஒரு நபர் ஒரு நடிகரை கூப்பிட்டு அவருக்கு அதே மாதிரி மீசை வச்சு விட்டு ஒரு ப்ளூ கலர் டிஷர்ட் கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட கிரிக்கெட் வீரர்கள் என்ன நேரத்தில் ஜெர்சி போட்டிருப்பாங்களோ அதே கலரில் ப்ளூ கலர், அந்த காலர் கிட்ட மட்டும் ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இந்தியா அந்த நேமு அந்த நம்பர் அது மட்டும்தாங்க இல்லை, பிளைனாக இருக்குது டிஷர்ட்டு. அந்த டிஷர்ட்டை போட்டு விட்டு கையில் ஒரு டீ கப்பையும் கொடுத்துட்டாங்க. அபிநந்தன் அவர்கள் அங்கே மாட்டியிருந்த சமயத்தில் அவர்கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்கப்பட்டது. அப்போ அவர் வந்து இல்லை சார், அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது, என்னால் சொல்ல முடியாதுன்னு பதில் சொல்வார். டீ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டவுடனே டீ வாஸ் ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி இப்போ இவர்கிட்ட இந்த விளம்பரத்தில் வந்து கேள்வி கேட்குறாங்க, உங்களோட பிளேயிங் டெக்னிக் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஐ எம் சாரி சார், ஐ எம் நாட் சப்போஸ் டு டெல் யூ சார் அப்படின்னு பதில் சொல்கிறாரு. திரும்பவும் ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் டாஸ் வின் பண்ணால் என்ன பண்ணுவீங்க, உங்களோட டீம் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு. அதுக்கும் அவர் வந்து இல்லை சார், ஐ எம் சாரி, ஐ எம் நாட் சப்போஸ் டு டெல் யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்கிறாரு. ஓகே டீ எப்படி இருக்குன்னு கேட்டோடனே டீ வாஸ் ஃபென்டாஸ்டிக் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கப்போட மூவ் ஆக போகிறாரு. அப்போ டக்குன்னு இவங்க கூப்பிட்டு நீங்கள் கப்பை தூக்கிட்டு போக முடியாது, கப்பு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த கப்பை பிடுங்கினதோட அந்த ஆடு வந்து முடிஞ்சிருது. பிரிங் த கப் டு ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதாவது மறைமுகமாக அந்த ஆடில் பாகிஸ்தான் தான் வேர்ல்டு கப்பை வின் பண்ணணும், அதாவது பாகிஸ்தானுக்கு அந்த வேர்ல்டு கப் கிடைக்கணுன்ற மாதிரி அதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் ஃபேன்ஸ் நிறைய பேர் இந்த விளம்பரத்துக்கு தங்களோட எதிர்ப்புகளை தெரிவிச்சு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஹீரோ அபிநந்தன் அவர்கள் அவங்கள வந்து நீங்கள் இந்த மாதிரி விளம்பரத்துக்காக ஒரு கொச்சைப்படுத்தின மாதிரி இருக்குது, அவரை கிண்டல் பண்ணது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலைன்ற மாதிரி தங்களோட கண்டனங்களையும் எதிர்ப்புகளையும் தெரிவிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் வேர்ல்டு கப் வரலாற்றில் வேர்ல்டு கப் மேட்சஸில் பாகிஸ்தான் இந்தியாவை ஜெயிச்சதே இல்லைங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் எப்படி இந்த மாதிரி விளம்பரம் கொடுக்கலாம், நீங்கள் முதல் வேர்ல்டு கப்பில் ஒரு மேட்சாக ஜெயிச்சு காமிங்கன்ற மாதிரியும் கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி வழக்கத்தை விட ரொம்பவே அதிகமான பரபரப்போட அதிகமான எதிர்பார்ப்போட இந்த மேட்ச் வந்து நடக்க போது, பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் தான் ஜெயிக்கிறாங்கன்னு. ஆனாலும் இந்தியாவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ற கருத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.